இந்திய சீன எல்லையில் இருதரப்பு படைகளை விலக்கிக் கொள்ளும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா குளோபல் பிரிக் 2020 காணொலி மாநாட்டில் நேற்று பங்கேற்று பேசிய அவர் இந்திய சீன எல்லையில் பதற்றத்தை தணித்து பரஸ்பரம் துருப்புக்களை விலக்கிக் கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் துருப்புக்களை விலக்கிக் கொள்ளும் பணி இருதரப்பிலும் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை தொடர்ந்து எல்லைப்பகுதியில் இரு நாடுகளும் படைகளை குவித்து வந்தன. எல்லையில் பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக பல கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளால் எல்லை பதற்றத்தை சுமூகமாக தீர்த்துக் கொள்வது என்றும் இருதரப்பிலும் படைகளை விலக்கிக் கொள்வது எனவும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. அதன்படி கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து சீன துருப்புக்கள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் தரப்பிலும் எல்லையிலிருந்து படைகள் படிப்படியாக விலக்கிக் கொள்ளப்படுகின்றன. இருநாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு படைகளை விலக்கிக் கொள்ளும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.